ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அருமையான சுவையில் ஸ்பைஸியாக நல்லா டேஸ்டியாங்க, பார்க்கவே எம்மியாக டெம்டிங்காக இருக்கு இல்லைங்களா? என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி வச்சு செட்டிநாடு சுக்கா தாங்க செய்ய போகிறோம். அருமையான சுவையில் நீங்கள் ரச சாதம் குறிப்பாக சொன்னால் நல்லா மிளகு ரசத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். அதை எப்படி செய்யலான்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடானேமே என்ன ஆட் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜுக்கு மோஸ்ட் ஆஃப் அஸ் சிக்கனுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அருமையாக இருக்குங்க, டேஸ்ட் நல்லா கொடுக்கும். மற்ற ஆயில்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்ன நல்லா சூடானேமே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சோம்பு போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னே கைப்பிடி அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். அது கூட கொஞ்சமாக காரத்துக்கு பச்சை மிளகாயை நல்லா கீறி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஒரு பவுல் நிறையா சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணுறேங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அருமையான சுவை கொடுக்கும். அதனால சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் முழுசாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக குக் ஆகி நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மசீரலைக்கு வதக்கிக்கலாம். வதக்கி முடிச்சுட்டு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கறியை சேர்த்துக்கலாங்க. கறியை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் லைட்டாக பிரட்டி விடுங்க. நல்லா தானே தண்ணி விட்டு வேகும் இல்லைங்களா சிக்கனை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்லா எண்ணெயிலே நல்லா லைட்டாக பிரட்டி விடுங்க. லைட்டாக பிரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம இதை அப்படியே எண்ணெயிலே வேகிற அளவுக்கு விடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கறி வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டு நல்லா மூடி போட்டு தானே வேக விடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு பிரட் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு எல்லா பக்கம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சு வேக விடலாங்க. தானே தண்ணி விட்டுட்டு வேகும் இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ மூடி போட்டாச்சு, மூடி போட்டுட்டு வேக விடலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழிஞ்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 10 நிமிஷம் போல் நல்லா தண்ணி விட்டு எந்த அளவுக்கு வேகுதுன்னு பாருங்கள். தானே தண்ணி இந்த அளவுக்கு விட்டுருச்சுங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த தண்ணி நல்லா சுண்டி வேகட்டும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இடித்து வச்ச பூண்டு பருக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா தோலோடு இடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. தோலோடு சேர்க்கும் போது நல்லா அந்த பீசஸ்லாம் நல்லா ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. பூண்டு பருக்களோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் காரத்துக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துருக்கேங்க. பெப்பர் தூள் நம்ம ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் அதனால. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் பெப்பர் தூள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா பீசஸில் இந்த மசாலாஸ் எல்லாம் போய் நம்மளோட கறியில் நல்லா குக் ஆகணும். உள்ள வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கணுங்க. அதனால நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. பிரட்டி விட்டுட்டு இதுக்கு மட்டும் இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா நம்ம பீசஸ் கூட நல்லா கோழி பீசஸ் கூட நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. மசாலாஸ் எல்லாம் நல்லா உள்ளே இறங்குறக்காக தண்ணி விட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மசாலாஸ் எல்லாம் ஃபுல்லாக நல்லா குக் ஆகி வந்துருச்சு. பாருங்கள் சுக்காவும் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக வெந்து வந்துருச்சுங்க. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலகை தூவிக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழிலேயே செட்டிநாடு சுக்கா பண்ணியாச்சுங்க. அருமையான சுவையில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல எம்மியாக இருக்குங்க, ஸ்பைஸியாக இருக்கும். பாருங்கள்
எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. சுக்கா மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. பார்க்கவே எம்மியாக இருக்குங்க, உடனே செஞ்சு பார்த்துருங்க. மறக்காமல் நாட்டுக்கோழி எடுக்கிறனுக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அருமையான சுவையிலுங்க, எல்லோரும் ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.